ஆமா, இது ஒயிட் கிளாஸ். ஓகே, இது ஆன்டி கிளர் ஃபிலிம்னு இருக்கு. இது வந்து 3M ஒரு பிராண்டு. ஓகே, இதுதான் பெஸ்ட். பெஸ்ட், ஆமா பெஸ்ட் 3M. ஆனா கஸ்டமர் என்ன பண்றாங்க, கம்மி ரேட்ல ஏர் பேக் எல்லாம் சீட் கவர் இந்த மாதிரி மாட்டின்னு போயிடறாங்க. இப்படி இருந்தா எப்படி ஓபன் ஆகும் ஏர் பேக்? எங்கேயாவது கொண்டு விட்ட பலூன் வரும்னா பலூன் வே காணாம். என்னது பலூன்? பலூன் பலூன் சார், சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? பாக்கலாம் ப்ரோ. ஆ, ஆன் பண்ணுங்க பாப்போம். ஒரு பட்ஜெட் ஸோ ஹாய் மச், வெல்கம் பேக் டு வியலஸ் கேங். ஸோ எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்க வந்து பாத்தீங்கன்னா மவுண்டட் வந்திருக்கும். ஸோ நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மவுண்டட் பத்தி தெரியும். ஏதாவது அக்சஸ் வாங்குறேன் இல்லப்பா சன்ஃபிங் ஓட்டுறேன்னா கண்டிப்பா அந்த இடத்த பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு நல்ல இடம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா கரெக்டா நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா V.N.CAR ஸ்டோர்ஸ் வந்திருக்கும். ஸோ இங்க என்ன அப்படி பெஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ஃபிங் மெயினா வந்து நீங்க எல்லா கடையும் போய் கம்பேர் பண்ணிட்டே வரலாம். பெஸ்ட் பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம நிறைய ஒர்க்லாம் பண்ணிட்டாங்க, உள்ள போய் காமிக்க எல்லாம் பண்றாங்கன்னு நம்ம சேனல் சொல்லுவோம். எப்பவுமே பெஸ்ட் பெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மவுண்டில் வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான கடை இருக்கு. நம்ம பெஸ்ட் ஆஃப் எடுத்து போட்டுருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இங்கே வந்து வாங்காம வேணாம் பண்ணுறா, உள்ள போய் பேச ஆரம்பிச்சுலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேங்களா, அவங்க போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். சார், நம்ம கடை பேர், கடை எங்கே இருக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்கண்ணா. நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஜிபி ரோட்ல தான், V.N.CAR ஜுவல்ஸ், ஜெயபிரதா தேட்டருக்கு ஆப்போசிட். ரைட். நாங்கள் வந்து சன் ஃபிலிமு, கார் சீட் கவர், மேட்டு, கார் செட்டு எல்லாமே பண்ணிருந்தோம் சார். ஆனால் இப்போ வந்து ஒட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது 3M ஃபிலிம் தான். ஓகே. இதுலேயே வந்து நார்மலாக இருக்குது 3M பிராண்ட். 3M பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42% ஹீட் கண்ட்ரோல் ஆகும். ஓகே. இதே நீங்கள் நார்மல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% தான் ஹீட் கண்ட்ரோல் ஆகும். ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. 800 இருக்குது ஃபிலிமு. ஆனால் அந்த மாதிரி ஃபிலிம் தான் ஓட்டின்னு போகிறாங்க கஸ்டமருங்க வந்து கூட. ஒரு பிராண்டடாக கஸ்டமரே கேட்க மாட்றாங்க. ஏதோ ஃபிலிம் கடமைங்கன்னா நாங்களும் ஓட்டுறோன்னு தான் ஓட்டுறாங்களே வேண்டி. ரெண்டாவது வந்து வரும்போதே புரோக்கருங்க இருக்காங்க, வண்டி பிடிக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் மாட்டினாங்கன்னா ஒன்றும் ஃபிலிம்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு கமிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. நீங்கள் வாங்க, நம்ம ஷாப்பில் கூட ரேட்டு கேளுங்க. இந்த மாதிரி 3M, ஒர்த்து, லூமரு, கேர்வாரு இதெல்லாம் பிராண்டடு. இதை பற்றி எந்த கஸ்டமரும் பேச மாட்டாங்க. லோக்கல் ஃபிலிமா 1000 ஓட்டுறியா ஓட்டிக்கிறேன், 1200 ஓட்டுறியா ஓட்டிக்கிறேன். இதுதான் உண்மைதான் சார், பார்க்க மாட்டாங்க. உண்மை குவாலிட்டிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. 6 லட்சம் 7 லட்சம் கொடுத்து கார் வாங்குறாங்க. கார் வாங்குறாங்க, இந்த மாதிரி வந்து குவாலிட்டியா எது ஹீட் கண்ட்ரோல் இருக்கும் கொஞ்சம் காட்டுப்பா எனக்கு, ஏதோ எது எப்படி ஹீட் கட்டா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கம்மியா இருக்காப்பா, 900 கொட்டுறியா, அந்த காலம் 1000 கொட்டுறியா, இதை தான் கேட்கறாங்க. குவாலிட்டியா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு என்னன்னா, ஆமா இது ஒயிட் கிளாஸ். ஓகே, இது ஆன்டி கிளர் ஃபிலிம்னு இருக்கு. இது வந்து 3M ஒரு பிராண்டு. ஓகே, இதுதான் பெஸ்ட். பெஸ்ட், ஆமா பெஸ்ட் 3M. 3M வந்து CR வருது, SP வருது, RE வருது, இது நிறைய பிராண்ட் வருது, குவாலிட்டிலேயே வருது. ஆனால் குவாலிட்டி யாரும் கேட்க மாட்டாங்க சார். வாங்க குவாலிட்டியாக கேளுங்க, உங்களுக்கு ரேட்டு என்னவோ நாங்கள் ரீசனாக பண்ணி தரோம். சன்ஃபிலிம் இவ்வளோ கடை இருக்குல்ல? ஆமாம், நம்ம கடையில் வந்து ஓட்டணும்னா சன்ஃபிலிம் என்ன பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் சார்? பெஸ்ட்டாக இல்லை, நீங்கள் எல்லா கடையிலும் ரேட்டு கேளுங்க, என்ன ரேட்டு பண்ணுறாங்கன்னு பாருங்க. புரோக்கர் கையிலும் போறீங்க, அவங்க கிட்டையும் போய் ரேட்டு கேளுங்க. இந்த மாதிரி பிராண்டடாக கேளுங்க, பிராண்டடாக கேட்க மாட்டீங்களா? எங்கள் வண்டியில் சன்ஃபிலிம் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க? சன்ஃபிலிம் இருந்தால் போதுமா? அது ஹீட் கண்ட்ரோல் பண்ண வேணாவா? சும்மா இப்போ எதுவாக இருந்தாலும் ஓட்டிட்டு போயிடுவீங்களா? கம்மியாக ஊத்தா? பசங்க, நம்ம பசங்க ஃபிலிம் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்களா எப்படி? ஓகே ப்ரோ, இப்போ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ல வரும்போதே ஃபுல்லாக எல்லாம் ப்ரோக்கருங்களா நின்று மடங்கிதான் இருக்கிறாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ல இருக்க ஃபுல்லாக உள்ள இருக்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கடை பார்க்கலாம். அடுத்து என்ன ப்ரோ பார்க்க போறோம்? அடுத்து சீட் கவரை பற்றி பேசலாம். ஓகேண்ணா, சீட் கவர் இருக்கு ப்ரோ, அது பாருங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நார்மல்லே வருது சீட் கவர்லாம். ஓகேண்ணா, இப்போ என்ன பண்ணுறாங்க கஸ்டமர், கம்மி ரேட்டுன்னு பார்த்து இந்த மாதிரி ஏர் பேக்கில் அது சீட் கவர்லாம் மாட்டின்னு போயிடுறாங்க. ஏர் பேக் கண்டிப்பாக போகிற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கோட தான் வருது. ஓகே, ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, கம்மி ரேட்டில் ஏர் பேக்கில் சீட் கவர் இந்த மாதிரி மாட்டின்னு போயிடறாங்க. இப்படி இருந்தால் எப்படி ஓப்பன் ஆகும் ஏர் பேக்கு? எங்கேயாவது கொண்டு விட்ட பலூன் வரும்னா பலூனை காணாம். என்னது பலூன்? பலூன் பலூன் ரைட்டு.
இது கம்மி ரேட் வந்து இது கூட ஏர் பேக் ஓபன் பண்ண இருக்குங்களா? இருக்கு, அது பாருங்க அந்த குவாலிட்டியும் காட்டுற பாருங்க. ஏர் பேக்கோட இது ஓபன் ஆகும். ஏர் பேக்குன்னு தனியா நம்ம இது கொடுக்குறோம். ஆனா இதெல்லாம் ரேட்டு கூட வரும், ஆனா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி யாரும் விரும்ப மாட்டாங்க, கஸ்டமர் மெயினா விரும்ப மாட்டாங்க. கம்மியா இருக்கிறது தான் பாக்குறாங்க. ஒன்னு ஃபேமிலியோட போனா என்ன ஆகும்? ஏர் பேக் எல்லாம் சேஃப்டி. 6 லட்சம் ரூபாய் கொடுத்து வண்டி எடுக்கிறாங்க, சேஃப்டி முக்கியம் அதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா? ஏன் இந்த சீட் கவரை பார்க்க மாட்டாங்க? இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் பார்க்கலாம். அதை பாருங்க, இதை பாருங்க, ரெண்டு குவாலிட்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஏர் பேக் தான். சூப்பர். இதை பாருங்க, ஏர் பேக்கு இந்த மாதிரி வாங்கி போடலாம், இந்த மாதிரி வாங்கி போடலாம். சும்மா அதை பாருங்க, இந்த மாதிரி செக்குடி டிசைன் காட்டுறாங்க. இதுல என்ன இருக்கு? சேஃப்டி இருக்கா? ஒன்றையும் கிடையாது, ஒன்றையும் கிடையாது. 3000 ரூபாய் சீட் கவர் இருக்கா, 4000 ரூபாய் சீட் கவர் இருக்கான்னு அது முக்கியம் கிடையாது. வண்டிக்கு ஏர் பேக்கு சீட் கவர் இருக்கா அந்த மாதிரி கேட்க மாட்டாங்களா சார்? இது வந்து ஏர் பேக் சீட் கவர் உங்களுக்கு 8000 கிட்ட ஸ்டார்ட் ஆகுது சார். ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா? ஆனா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். லைஃப் 5 வருஷம் வாரண்டியே கொடுக்குறோம் அதுக்கு. சூப்பர். 5 வருஷம் எந்த ஃபால்ட் ஆனாலும் நாங்களே ரீப்ளேஸ் பண்ணி தரோம். பண்ணிக்கலாம். ஆமா, ரைட். சோ இப்போ என்ன போயிட்டு இருக்கு இந்த கார்ல ப்ரோ? இந்த கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3mm சன்ஃபின்ஸ் ஓட்டுறோம், டோர் பிளஸ் விண்ட்ஷீல்ட் ரெண்டுமே ஓட்டுறோம் உங்களுக்கு. 3mm? ஆமா, 3mm. ஓகே. என்ன டிஃபரண்ட் இந்த சன்ஃபின் டிஃபரண்டா இருக்குன்னீங்களா? என்ன மாதிரிலாம் இருக்கு, என்ன ஓட்டுனா யாருக்கு நல்லா இருக்கும்? சன்ஃபிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப் பிராண்டே 3M தான் ப்ரோ. 3M ல இருந்து 3M ல 3 சீரிஸ் இருக்கு. எஸ்பி சீரிஸ், ஆர்இ சீரிஸ், சிஆர் சீரிஸ் 3 இருக்கு. இதுதான் டாப் பிராண்ட் ஃபிலிம்ல நம்ம ஓட்டுறது. எஸ்பி சீரிஸ் ஓட்டுறது. இப்போ நீங்க ஆர்இ சிஆர் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் காஸ்ட் ஓட்டுறாங்க. ஏன்னா அது அரௌண்ட் உங்களுக்கு 14-15K வரும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இம்போர்ட்டட் காஸ்ட்ல ஓட்டுறாங்க. நம்ம இந்த மாதிரி காசுலாம் நம்ம எஸ்பி சீரிஸ் ஓட்டிடலாம். எஸ்பி சீரிஸா உங்களுக்கு 42-45% ஹீட் ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்படியா? ரைட். சோ உங்களுக்கு வந்து லைவா ஒட்டிட்டு இருக்கா? அப்படியே பார்த்தா தெரியும். இந்த மாதிரி தான் உள்ள க்ளீன் பண்ணி ஓட்டுறாங்க. ஓகே, ஒட்டிட்டாங்க. ஆ, இது உள்ள ஒட்டிட்டாங்க. ரைட், ஒட்டிட்டாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா கார் முன்னாடி அப்ப நீ பாட்டே ஒட்டிடலாம். ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ? ஃபுல்லா கார்லயே உட்கார்ந்து ஃபுல்லா டோர்லாம் சாத்திட்டு க்ளீனா ஒட்டி கொடுத்துருவாங்க. ஓகே. ஏர் பபிள்ஸ் ஸ்க்ராட்ச் எதுமே இல்ல. எதுமே இருக்கா? நம்மளுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஓ, வாரண்டி வேற. 5 இயர்ஸ் வரும் ப்ரோ வாரண்டி. ஓகே. 1 இயர் 2 இயர் எல்லாம் கழிச்சி 5 வருஷம் கழிச்சி வந்து பில்ல காட்டினீங்கனாலே போதும், உங்களுக்கு அதே ஃபிலிம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒட்டி கொடுத்துருவாங்க. ஓ, சூப்பர். சோ என்ன மாதிரி எல்லாம் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆஃபர் ஏதாவது போதா இருக்கு? ஆஃபர்லாம் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. பிஎம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே ஒரு 6,000-7,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ரெண்டுமே சேர்த்து விண்ட்ஷீல்டும் சரி, உங்களுக்கு டோர்ஸும் சரி, ரெண்டுமே சேர்த்து சார்ஜ் பண்றாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ சேனல்லேருந்து வரீங்க, உங்கள் மூலிமா வந்து உங்கள் பேர்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது ப்ரோ. நல்லா பெஸ்ட் ப்ரைஸே பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டிட்டுருங்க. அதெல்லாம் என்ன சிஸ்டம் மாட்டிட்டுருக்கீங்க? என்ன மாதிரி? நாங்கள் மாட்டுறது வந்து 9-inch. 9-inch இது பார்த்துருவோம். ஜெர்மன் பிராண்ட் ப்ளவு பங்கு. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா எஃப்டி ஹுண்டாய் லேபர்ன்னு ஒன்று வரும். ஓகே. என்னுடைய லேட்டஸ்ட் மாடல் இப்போ இருக்கிறது வித் ஆப்பிள் கார்ப்ளேயும் இதோ இருக்கும். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இங்கேயே வந்துடும். சவுண்ட்லாம் எப்படி தான் இதெல்லாம்? சவுண்ட்லாம் அதான் சவுண்டு தான் ஒரே நிமிஷம் ஆப்ரேட் பண்ணிடலாம். ஆ, ரைட்டு. பண்ணியே காமிச்சிடலான்றீங்களா? ஸோ உங்களுக்கு லைவாக என்ன மாதிரி ஒர்க்கு போயிட்டுருக்கு இங்கே விஎன் கார்ஸ்லாம் அப்படியே நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சார், சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம் ப்ரோ. ஆ, ஆன் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பராக இருக்கு. லவ்பங் பிராண்ட் பாத்தீங்கன்னா ஆடியோ செட்டப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே இதா இருக்கும். லவ்பங்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. பேசிக் ஆண்ட்ராய்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது 5,500 இருந்து. ஆனா சில கஸ்டமர் விரும்பி வராங்களே லவ்பங் அந்த மாதிரி பிராண்ட் வேணும். லவ்பங் தான் இப்ப பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல. நம்ம லவ்பங் இருக்கு, இதுலயும் இருக்கு, உங்களுக்கு மோக்கோ இருக்கு, அது அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் இருக்கு, மைட்டிவிஎஸ், கோ மெக்கானிக் எல்லாமே இருக்கு. ரைட். உங்களுக்கு சவுண்ட் பத்தி சொல்லலாம். பார்த்த அளவுக்கு சவுண்டே இருக்கு. ஓகேங்களா? என்ன மாதிரி போறோம்? ரூஃப் கேரியர், அலுமினியம் கேரியர், பின்னாடி வந்து ரியர் பம்பர் போடுறோம். பின்னாடி போட்டாங்க பாருங்க. அப்படியே காட்டுறேன், அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த ரியர் பம்பர் இதுதான். ஓகே, சூப்பர். ஸோ வண்டி எதாவது அடி வாங்க அந்த மாதிரி? ஆமாம், அடி வாங்க மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டீங்களா? ஆமாம், இப்போ வச்சு பார்த்துருவோம். இன்னும் டைட் பண்ணல. டைட் பண்ணோடனே பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கும் அப்படி தானே வச்சு? ஆமாம் ப்ரோ, இப்போ வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க நல்லா யூஸ் ஆகுங்க கண்டிப்பாக ப்ரோ. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல் நம்ம கிட்ட. ஆமாம், சன் மேக்ஸில் வரும். ஓகே. குவாலிட்டி நல்லா இருக்கு. இங்கே மாட்டி கொடுத்துருக்கோம், நம்மளே மாட்டி கொடுத்துருவோம் எல்லாம்.
அதுவும் ரியர் பம்பர் ஆகட்டும் இது ஆகட்டும் நம்மளே மாட்டி கொடுத்துறோம். நம்ம சாஃப்ட்வேர் அவங்களே மாட்டி கொடுத்துறோம். எல்லாமே இன்ஸ்டாலேஷன் இங்கேயே பண்ணி கொடுத்துருவோம். வெளியே அங்கே போய் பண்ணுங்க, இங்கே போய் பண்ணலாம் இல்ல. ஸ்டிக்கர் முதற் கொண்டு எல்லாமே நம்மளே இங்கே பண்ணிடுவோம். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒர்க் அதாவது காருக்கான ஸ்டிக்கர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். ஸ்டிக்கர்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டோர்ல வந்து டிசைன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு ரேப் பண்ற மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி வேணா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீட்டா கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிரிண்ட்ல மிஷின் வச்சுக்காங்க பக்கத்துல அதே வந்துடும். உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். பைஸ் ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நார்மல் ஷிஃப்ட் அந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூஃப் மட்டும் ஒரு ராப்பிங் பண்ணுறதுன்னா அதே மாதிரி ராப்பிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் டாப் மட்டும் போனால் 2K ஸ்டார்ட் ஆகுது. சைடோட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-5 கிட்ட அந்த மாதிரி அவ்வளோதான் வருது. ஆமாம், அவ்வளோதான். வெளியெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 6K 5K போடுறாங்க. இதை நீங்கள் பெரிய வண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மட்டுமே 2-5, சைடோட போனீங்கன்னா 4-5 கிட்ட வருது. ஒரு 1000 ரூபாய் நம்ம கிட்டே வந்தீங்கன்னா ப்ரோக்கர் கார்டெலாம் பிடிச்சி வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ரெண்டு வண்டி போடலாம். Thank you.